தமிழ்நாட்டில் 1 to 5th ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இறுதி தேர்வு கிடையாதுன்னு தகவல் வெளிவந்த நிலையில் அதுக்கு அமைச்சர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. நேற்று 1 to 5th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பள்ளி இறுதி தேர்வு இல்லைன்னு பள்ளிக்கல்வித்துறை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பில் 6th to 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஆண்டு இறுதி தேர்வுகள் நடைபெறும். 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இந்த கல்வியாண்டுக்கான இறுதி வேலை நாள் 13ஆம் தேதினும் 2022-23ஆம் கல்வியாண்டுக்கான வகுப்புகள் 13ஆம் தேதி தொடங்குங்க. அதே நேரத்தில் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 24ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில 1 to 5th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இறுதி தேர்வு நடைபெறும்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு. 1 to 5th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இறுதி தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறுங்க, ஆனா கம்மியான பாடத்திட்டத்திலேயே எக்ஸாம் நடைபெறும்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளிச்சிருக்காரு. மேலும் 1 to 5th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆண்டு இறுதி தேர்வுகளை நடத்துவது பத்தி அந்தந்த பள்ளிகளே முடிவெடுக்கலான்னு சொல்லப்பட்டிருக்குங்க.